ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கார். அவருக்கு பதிலாக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த அருண் ஐபிஎஸ் நியமிக்கப்பட்டிருக்காரு. இது மட்டுமா, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்துல முதல்ல 9 பேர் பலியான தகவல் வெளியானப்பயே கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டர் ஸ்ரவண்குமார திமுக அரசு துரிதமா பணியிட மாற்றம் செஞ்சிருக்கு. கலெக்டர் மட்டும் இல்ல, கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறியதா எஸ்பி சமய்சிங் மீனா அதிரடியா சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். மேலும் மதுவிலக்கு அமலாக்க பிரிவை சேர்ந்த காவல்துறை கண்காணிப்பாளர் தமிழ்ச்செல்வன், கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் நிலைய ஆய்வாளர் கவிதா, திருக்கோவிலூர் மதுவிலக்கு பிரிவு காவல் ஆய்வாளர் பாண்டிச்செல்வி, உதவி காவல் ஆய்வாளர் பராதி, அப்புறம் அந்த பகுதியோடைய காவல் நிலைய ஆய்வாளர் ஆனந்தன், உதவி காவல் ஆய்வாளர் சிவச்சந்திரன், காவல் நிலைய எழுத்தர் பாஸ்கரன், சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் மனோஜ்னு கூண்டோட சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கிறத உறுதி செய்யற மாதிரி அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், கேவா வேணும்னா உடனடியா கள்ளக்குறிச்சிக்கு போனாங்க. ஆனா இதே கடந்த அதிமுக ஆட்சியை போல போலீஸ்காரங்களை பாதுகாக்காம உடனுக்குடன் அவங்களை சஸ்பெண்ட், இடமாற்றம் போன்ற உத்தரவுகளை திமுக அரசு செயல்படுத்துறதுங்கிறது கொஞ்சம் ஆறுதல் அளிக்கிற விஷயம்தான். தூத்துக்குடி துப்பாக்கி சுடு சம்பவம் நடந்தப்ப சம்பந்தப்பட்ட காவல்துறையினரை கூட இடமாற்றம் சஸ்பெண்ட்னு முதல்கட்ட நடவடிக்கைகளை கூட எடப்பாடி அரசு எடுக்கல. இன்னும் சொல்ல போனா குட்கா ஊழல தொடர்புடைய டிஜிபி போலீஸ் கமிஷனர் ஜார்ஜ் போன்றவங்களை பாதுகாக்கிற பணியை தான் செஞ்சுச்சு. கடந்த அதிமுக ஆட்சியில சிறப்பு டிஜிபியா இருந்த ராஜேஷ் தாஸ் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி டெல்டா மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் செஞ்சப்ப அவருடைய பாதுகாப்பு பணிக்காக போனார். போன போதுதான் டெல்டா மாவட்டத்துல பணியாற்றிய பெண் எஸ்பி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததா ராஜேஷ் தாஸ் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. ஆனா அவரை உடனடியா அதிமுக அரசு சஸ்பெண்ட் கூட செய்யாம அவரை பாதுகாத்துச்சு. ஜெயலலிதா ஆட்சியில நள்ளிரவுல கலைஞரை கைது செஞ்ச விவகாரம் இந்தியா முழுவதும் அதிர்வலைகளை உண்டாக்குச்சு. அந்த கைதுல தொடர்புடைய போலீஸ் அதிகாரிங்க கிறிஸ்டோபர் நெல்சன், கே முத்துக்கருப்பன், எஸ் ஜார்ஜ் இவங்களை மத்திய அரசு பணிக்கு மாற்ற அன்றைய வாஜ்பாய் தலைமையிலான அரசு உத்தரவிட்டுச்சு. ஆனா அந்த உத்தரவை கூட மதிக்காம போலீஸ் அதிகாரிகளை பாதுகாத்தவர் தானே ஜெயலலிதா. இன்னும் சொல்ல போனா கலைஞர் கைது விவகாரத்துல தொடர்புடைய கிறிஸ்டோபர் நெல்சனுக்கு தகவல் ஆணையர் பதவியெல்லாம் கொடுத்து கௌரவிச்சாங்க. இப்படி எல்லாம் போலீஸ் அதிகாரிகளை பாதுகாக்காம கடமை தவறிய போலீஸ் அதிகாரிகள் மீது உடனுக்குடன் நடவடிக்கைகளை எடுக்கிறது திமுக அரசு.